நுண்ணலைகள், மைக்ரோவேவ்ஸ். மின்காந்த நிறமாலை தொடர்ல சென்ற பதிவுல ரேடியோ அலைகளை பற்றி பார்த்திருந்தோம். இந்த பதிவுல நுண்ணலைகள், மைக்ரோவேவ்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரேடியோ அலைகளை விட அலைநீளம், வேவ்லெந்த் குறைஞ்சதுதான் நுண்ணலைகள். அதாவது ரேடியோ அலைகளினுடைய அலைநீளம் கொஞ்சம் கொஞ்சமா குறைவடைஞ்சு வரும்போது அது ஒரு கட்டத்துல நுண்ணலையா மாறிடும். ரேடியோ அலையினுடைய அலைநீளத்திற்கு இது ரொம்பவும் பக்கத்துல இருந்தாலும் தனி அலைக்கற்றை வடிவமா கருதப்பட்டு நுண்ணலைன்னு பெயரிடப்பட்டிருக்கு. நுண்ணலையினுடைய அதிர்வு எண் 300 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 300 ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் உண்டு. அலைநீளம் 1 மீட்டர்ல இருந்து 1 மில்லிமீட்டர் வரைக்கும்னு சொல்லலாம். நுண்ணலைகள் பெரும்பாலும் ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிய நேரடியா தொடர்பு கொண்டு குரல், வாய்ஸ், தரவு, டேட்டா மற்றும் காணொளி, வீடியோ போன்ற தகவல்களை பரிமாற்ற பயன்படுத்தப்படுது. இத தகவல் தொடர்பு கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தப்படுறதுக்கு முக்கியமான காரணம், இதனால மழை, மேகம், பனி, புகை மண்டலம் போன்ற இடங்கள்ல இலகுவா கடந்துட முடியும். இதனுடைய இன்னொரு முக்கியமான பயன்பாடு ரேடார். 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ரேடியோ பொறியாளர்கள் குறைஞ்ச அலைநீளத்தோட இருக்க ரேடியோ அலைகள் தொலைவில் இருக்க கப்பல் மற்றும் விமானங்கள்ல பட்டு எதிரொலிக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்படி எதிரொலிக்கிற அலைகளை அதிக உணர்திறன் கொண்ட ஆண்டனாக்களை பயன்படுத்தி அதனுடைய திசை மற்றும் இருப்பிடத்தை கண்டறிஞ்சாங்க. இந்த செயல்முறைய ஆரம்பத்துல ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், சுருக்கமா ரேடார்னு அழைச்சாங்க. ஆனா பிற்காலத்துல ரேடார்ன்றது ஒரு வார்த்தையா மாறிடுச்சு. 1941ஆம் ஆண்டுல ஹவாயினுடைய ககுஹு பாயிண்ட்ல இருக்க ரேடார் அமைப்பு அதே ஹவாய் தீவுல இருக்க பேர்ல் ஹார்பர் துறைமுகத்தை தாக்குறதுக்கு வர ஜப்பான் விமான படைகளை 212 கிலோமீட்டர்ல இருக்கும் போதே கண்டறிஞ்சு தெரியப்படுத்துச்சு. ஆனா அந்த அமைப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சு வெறும் 2 வாரங்கள் தான் ஆச்சுன்றதுனால அதனுடைய கணிப்பு புறக்கணிக்கப்பட்டதா ஹவாய் அரசாங்கத்துடைய இணையதள பக்கத்துல குறிப்பு இருக்கு. இப்படியாக ரேடார் யுத்த காலங்கள்ல செம்மையாக்கப்பட்டு மென்மேலும் மேம்படுத்தப்பட்டு இன்னைக்கு பாதுகாப்புல, டிஃபென்ஸ்ல ஒரு முக்கியமான அம்சமாகவும் பொதுமக்களுக்கான விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்துற சாதனமாகவும் மாறியிருக்கு. ரேடார் மேலும் பல இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. அதுல சிலது டாப்ளர் விளைவு, டாப்ளர் எஃபெக்ட் போல பயன்படுத்தப்படுது. டாப்ளர் விளைவை பத்தி ஏற்கனவே ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. டாப்ளர் விளைவுக்கான ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்துடைய சப்தம். ஆம்புலன்ஸ் வாகனம் நம்ம நோக்கி வரும்போது அதனுடைய சப்தம் அதிகமாகவும் நம்மளை தாண்டி போன அப்புறம் அதனுடைய சப்தம் குறைவாகவும் இருக்கும். இது டாப்ளர் விளைவுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. நுண்ணலைகளை பயன்படுத்துற டாப்ளர் ரேடார் குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு, வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணவும், விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தவும், வாகனங்களுடைய வேக வரம்பை ஒழுங்குபடுத்தவும் பயன்படுத்தப்படுது. அதாவது ஆண்டனாவை நோக்கி ஒரு பொருள் வரும்போது அதுல நுண்ணலை பட்டு எதிரொலிச்சு திரும்பி வரும்போது சுருக்கம் அடையும். அதனால அதனுடைய அலைநீளம் குறுகி அதனுடைய அதிர்வெண் அதிகமாகும். ஆனா இதுவே விலகி போற பொருள் மேல நுண்ணலை பட்டு திரும்பி வரும்போது அதனுடைய அலைநீளம் நீண்டு அதனுடைய அதிர்வெண் குறைவடையும். இப்படியான மாறுபடுற அதிர்வெண்ணை பயன்படுத்தி ஒரு பொருள் எவ்வளவு வேகமா நெருங்கி வருது அல்லது விலகி போகுதுன்னு கண்டறியலாம். இந்த செயல்முறையினுடைய அடிப்படையில தான் சிம்பிள் மோஷன் டிடெக்டர்ஸ், ரேடார் கன்ஸ், ரேடார் அல்டிமீட்டர்ஸ் மற்றும் வளிமண்டலத்துல இருக்கிற நீர்த்துளிகளை கண்டறியற வெதர் ரேடார் போன்ற சாதனங்கள் வேலை செய்து நுண்ணலைய பரவ விட்டு ஒரு பொருள் மேல பட்டு எதிரொலிக்கப்பட்ட அலைய பயன்படுத்தி பகுப்பாய்வு பண்ற இந்த செயல்பாட்டுக்கு பெயர் ஆக்டிவ் சென்சிங். ஆனா இதுவே இயற்கையான மூலத்தில இருந்து வர நுண்ணலைகளை கவனிச்சு அதை ஆராய்ச்சி பண்ற செயல்பாட்டுக்கு பெயர் பாசிவ் சென்சிங். பாசிவ் சென்சிங் மூலமா உலக வெப்பநிலை மாற்றம், மழை மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற தகவல்களை அறிய முடியும். இப்படியாக பலதரப்பட்ட ஆய்வுகளை சில செயற்கைக்கோள்கள் பூமியை நோக்கியும், சில செயற்கைக்கோள்கள்
பூமிக்கு வெளியில விண்வெளியிலேயும் மேற்கொள்ளுது. நுண்ணலைன்னு சொன்ன உடனே பெரும்பாலானோருக்கு மைக்ரோவேவ் ஓவன் நுண்ணலை அடுப்பு தான் ஞாபகத்துக்கு வரும். இதுல 12 சென்டிமீட்டர் அலைநீளத்தோட இருக்க நுண்ணலை உணவை வேகமா சூடு பண்ண பயன்படுத்தப்படுது. அதாவது உணவுல இருக்க நீர் மற்றும் கொழுப்பு மூலக்கூறுகள் வாட்டர் அண்ட் ஃபேட் மாலிகுல்ஸ அதிர்வடைய செஞ்சு வெப்பத்தை உருவாக்குது. ஆனா நுண்ணலைகள்னால வெப்பத்தை உருவாக்க முடியும்ன்றத கண்டறிஞ்சது முற்றிலும் ஒரு தற்செயலான நிகழ்வுதான். பெர்சி எல் ஸ்பென்சர்ன்ற மின்னணு மேதை ரேத்தியன் நிறுவனத்தில் இருக்க தன்னுடைய ஆராய்ச்சி கூடத்தை சுத்தி வரும்போது அவர் ரேடாருக்கு சக்தி ஊட்டுற மேக்னெட்ரான் முன்னாடி நின்ன உடனே அவருடைய சட்டை பையில இருக்க சாக்லேட் பார் உருக ஆரம்பிக்கிறத கவனிச்சாரு. இந்த சம்பவமே பிற்காலத்துல மைக்ரோவேவ் ஓவன் கண்டறியறதுக்கு ஒரு முக்கியமான அடித்தளமா அமைஞ்சது. நுண்ணலை மூலமா வெப்பமூட்டப்படுற அமைப்பு உணவுக்காக மட்டும் இல்லாம ரசாயனம் தொழிற்சாலை பயன்பாடுகள்னு இன்னைக்கு பெரும்பாலான இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. நுண்ணலைகளை அதனுடைய அலைநீளங்களுக்கு ஏத்த மாதிரி பல குழுக்களா பிரிச்சிருக்காங்க. இதுல ஒவ்வொன்றும் வெவ்வேறான பண்புகளை கொண்டிருக்கும். எல் பேண்ட் வகை நுண்ணலைகள் செயற்கை கோளுக்கும் ஜிபிஎஸ் கருவிக்கும் இடையில தகவல்களை பரிமாற பயன்படுது. அதோட காடுகள்ல இருக்க மரங்களுடைய இலை இடுக்குகள்ல கடந்து நிலம் வரை இந்த நுண்ணலைகள்னால பயணிக்க முடியும். இதனால ஆய்வாளர்களுக்கு காடுகள்ல இருக்க மண்ணினுடைய ஈரப்பதம் போன்ற தகவல்களை செயற்கைக்கோள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். சி பேண்ட் வகை நுண்ணலைகள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மழை, மேகம், பனி மற்றும் புகை போன்றவற்றை கடந்து போகக்கூடியது. இதோட சி பேண்ட், எக்ஸ் பேண்ட் மற்றும் கேயு பேண்ட் போன்ற நுண்ணலைகள் பொதுவா தகவல் தொடர்புக்கான செயற்கைக்கோள்கள் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ்ல பயன்படுத்தப்படுது. அதோட செயற்கைக்கோள்ல இருக்க நுண்ணலைகள் வானிலை பற்றியான தகவல்களை திரட்டவும் கடல் மட்டத்தில் இருக்க காற்றினுடைய வேகத்தை அளக்கவும் பயன்படுத்தப்படுது. நாசானுடைய குயிக் ஸ்கேட்ரோமீட்டர் குயிக் சாட்டின்ற செயற்கைக்கோள் கேயு பேண்ட் வகை நுண்ணலையை பயன்படுத்தி கடல் மட்டத்தில் இருக்க காற்றினுடைய வேகம் மற்றும் திசையை அளக்க பயன்படுது. நுண்ணலைகள் பிரபஞ்ச வேலையிலும் காஸ்மாலஜிலையும் பயன்படுத்தப்படுது. நம்ம பிரபஞ்சம் உருவான காலத்தில் ஏற்பட்ட பெருவெடிப்பு பிக்பேங்கின் போது வெளிப்பட்ட சக்தி இப்போ நுண்ணலையா இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கு. இத பிரபஞ்ச நுண்ணலை பின்புலம் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அழைக்கிறாங்க. 1965 நீண்ட அலை நீளத்தோட இருக்க எல் பேண்ட் மைக்ரோவேவ் பயன்படுத்தி ஆர்னோ பென்சியாஸ் மற்றும் ராபர்ட் வில்சன் விஞ்ஞானிகள் வெல் ஆராய்ச்சி கூடத்துல ஒரு அற்புதமான கண்டுபிடிப்ப எதிர்ச்சியா கண்டறிஞ்சாங்க. அதாவது ஒரு விசேஷ ஆண்டனா மூலமா பின்னணி இறைச்சல் பேக்ரவுண்ட் நாய்ஸ கண்டறிஞ்சாங்க. ஆனா இதுல இருக்க விசித்திரமான விஷயம் என்னன்னா அந்த இறைச்சல் எல்லா திசையில இருந்தும் சராசரியா ஒரே அடர்த்தியில வந்ததுதான். ஒருவேளை இது நிலையானதா நம்ம கிரகத்துல இருந்தே வரக்கூடியதா இருந்தா அது பக்கத்துல இருக்க விமான கட்டுப்பாட்டு டவர்ல இருந்து ஒரு திசையில இருந்து தான் வந்திருக்கணும். ஆனா அது எல்லா திசையிலயும் கண்டறியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டறிஞ்சது பிரபஞ்சம் உருவாகினதுடைய ஆதாரமான எச்சமா இன்னைக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருக்க காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட்னு உணர்ந்தாங்க. நாசா அனுப்புன வில்கின்சன் மைக்ரோவேவ் அண்ட் ஐசோட்ரோபி ப்ரோப்ன்ற செயற்கைக்கோள் இந்த நுண்ணலை கதிர்வீச்சு அளந்து அத ஒரு வரைபடமா உருவாக்கியிருக்கு. அததான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பிரபஞ்சம் உருவாகி வெறும் 380,000 வருஷத்துல பிரபஞ்சம் இப்படிதான் இருந்தது. இன்னைக்கு இந்த நுண்ணலை கதிர்வீச்சினுடைய வெப்பநிலை சராசரியா 2.7 கெல்வின். 1370 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வெப்பநிலையில ஏற்பட்ட ஒரு சிறிய மாற்றத்தினாலதான் பிற்காலத்துல விண்மீன்கள் பால்வீதி பேரடை மற்றும் இதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மனிதன் போன்ற எல்லாமே உருவாக காரணமா அமைஞ்சதுன்றது ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம். அடுத்த பதிவுல மின்காந்த நிறமாலையில நுண்ணலைக்கு அடுத்து இருக்க ஆகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராரெட் ரேஸ பத்தி பார்ப்போம்.